வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நாளை திருநெல்வேலி நகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொங்கல் விழா. நான் படித்த சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் பாளையங்கோட்டையில் வந்து பொங்கல் விழா. இன்றைக்கு திருச்சி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பொங்கல் விழா. இதில் கலந்து கொள்வதற்காக இன்று திருச்சி, நாளை திருநெல்வேலி செல்லுகிறேன். இந்த மாலையில் துணை ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர்கள் திருச்சியில் என்னுடைய தொகுதியில் சில கல்லூரி நிகழ்ச்சிகள், நாளைக்கு தஞ்சாவூரில் சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக வராரு. தொகுதிக்கு வர்றதுனால அவரை மாலையில் அங்கே ரிசீவ் பண்ணுவேன். மாலை தனி விமானத்தில் வருகிறார். இதுதான் பயணத்துடைய நோக்கம். ரெண்டாவது வந்து, பிஜேபி அரசு இப்போது லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் பலவற்றையும் ஒவ்வொன்றாக விற்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். லாபத்தில் இயங்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக பொதுத்துறை நிறுவனங்கள், இப்போ பிஹெச்எல் வந்து ராணிப்பேட்டை திருச்சியில் இருக்கக்கூடிய பிஹெச்எல் நிறுவனங்களை எல்லாம் விற்பதற்கான முயற்சியில், பங்குகளை விற்கிற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பது கண்டனத்திற்குரியது, கண்டிக்கிறேன். இதெல்லாம் லாபத்தில் போகக்கூடிய நிறுவனங்கள், இவற்றையெல்லாம் விற்கக்கூடாது. பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக வந்து விமான நிலையங்களையும் தனியார் மயமாகக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதும் கண்டனத்திற்குரியது. நாடு முழுதும் இருக்கிற ஒரு 6 விமான நிலையங்களை முதல்கட்டமாக தனியாருக்கு கொடுக்குற முயற்சியில் திருச்சியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்படி திருச்சியெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபுளாக இயங்கி கொண்டிருக்கிற, லாபத்தில் இயங்கி கொண்டிருக்கிற சர்வதேச விமான நிலையம், அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கூட ரயில்வே லைன்ஸையும் விற்கிறதுக்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையாக மொத்தம் நாட்டையே தனியாருக்கு விற்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மோடி அரசாங்கம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது, கண்டனத்திற்குரியது. மத்திய அரசு இந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தீவிரவாத அமைப்புகளின் சார்பிலே அங்கங்கே நிகழ்கிற வன்முறைகள், அச்சுறுத்தல்கள் கண்டனத்திற்குரியது. அரசாங்கம் விழிப்புடன் இருக்க வேண்டும். தூத்துக்குடியில் ஒரு காவல்துறை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு உதவி ஆய்வாளர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நாடு முழுதும், மாநிலம் முழுதும் காவல்துறையை நடவடிக்கைகளை முறைப்படுத்த வேண்டும். இது போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும், முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாகவே சமீப காலமாக தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கட்டு விட்டது. பல இடங்களிலேயும் துப்பாக்கிச்சூடு, வன்முறை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வீடு புகுந்து திருடுறது, இந்த மாதிரி கொலை கொள்ளை போன்ற வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. மாநில அரசும் காவல்துறையும் இது குறித்து மாவட்ட அளவிலே வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட, ரவுடிகள் மற்றும் இது போன்ற தீவிரவாத அமைப்புகளுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த மாநில அரசும் காவல்துறையும் கடினமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் நகராட்சியில் வந்து பாதி வாக்காளர்கள் இருக்காங்க. 5.5 கோடி வாக்காளர்கள்னால் 2.5 கோடி வாக்காளர்கள் வந்து மாநகராட்சி, நகராட்சி, டவுன் பஞ்சாயத்தில் இருக்காங்க. அதுக்கு தேர்தல் நடக்கலை. மொத்தம் இருக்கிற மாவட்டங்களில் 27 மாவட்டத்துக்கு தான் நடந்திருக்கு, இன்னும் 9 மாவட்டத்துக்கு நடக்கலை. ஆக பஞ்சாயத்துகளில் வந்து 3/2 பங்கு தான் நடந்திருக்கு, 1 பங்கு நடக்கலை. ஆக மொத்தத்தில் இப்போ நடந்திருக்கிற தேர்தல் 35% தான் தேர்தல் நடந்திருக்கு. இன்னும் 65% தேர்தல் தமிழ்நாடு முழுதும்
கிராம பஞ்சாயத்திலிருந்து மாநகராட்சி வரை நடைபெறவில்லை. இவற்றையெல்லாம் நடத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதில் இப்போ இந்த முதல்கட்டமாக நடந்த தேர்தல் அனுபவம் என்ன சொல்கிறது என்றால், இப்போ கடந்த 4 நாட்களாக ஒன்றிய குழு மாவட்ட குழு தேர்தல்கள் முடிந்த பிறகு இந்த வெற்றி பெற்றிருக்கிற அந்த குழு ஒன்றிய குழு உறுப்பினர் மாவட்ட குழு உறுப்பினர்களை கால் தூக்குவது, கடத்துவது, அவர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வது, இது மாதிரியான மோசமான ஜனநாயக விரோதமான செயல்கள் தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடனே, இப்போ 11ஆம் தேதி தலைவர் தேர்தல், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், யூனியன் சேர்மன் தேர்தல் நடக்குது, அப்புறம் வைஸ் சேர்மன் தேர்தல் நடத்தணும். இதுக்கெல்லாம் ஆள் தூக்குறாங்க, 500,000 ரூபா பேசி பணப்பரிமாற்றம் நடைபெறுகிறது. இது மாதிரி ஊழல்கள் முறைகேடுகள் தடுக்க வேண்டும் என்றால் மேயர், நகராட்சி தலைவர், டவுன் பஞ்சாயத்து தலைவர் போன்றவற்றை அடுத்த கட்டமாக நடக்கிற அது மாதிரி யூனியன் சேர்மன் இவற்றையெல்லாம் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிற விதத்தில் நேரடி தேர்தலை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்த வேண்டும். அந்த வகையிலே அதற்கான சட்டசபை நடக்குது, அதற்கான திருத்தத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இது மாதிரி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து கவுன்சிலர் தேர்ந்தெடுத்து மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்காமல் தலைவர் தேர்ந்தெடுக்காமல் நேரடியாக மக்களே விருப்பப்படுகிற கட்சியை அதனுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதற்கான வழிவகை சட்ட திருத்தத்தின் மூலமாக செய்ய வேண்டும். இதன் மூலம் முறைகேடுகளை, கட்சி தாவலை, இது மாதிரி ஆள் தூக்குவதை, பணப்பட்டுவாடா செய்வதை, குதிரை பேரம் நடப்பதை அதன் மூலமாகத்தான் தடுக்க முடியும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டு வற்புறுத்துகிறேன். பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, வருஷம் வருஷம் கொடுக்குறது. ஏற்கனவே வந்து காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி அம்மையார், தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருக்கான உயர்மட்ட எஸ்பிஜி பாதுகாப்பை பழிவாங்கும் நோக்கத்தோடும் அச்சுறுத்தல்கள் தொடரும் நோக்கத்தோடும் அவற்றையெல்லாம் திரும்ப பெற்று கொண்டது கண்டனத்திற்குரியது. அதில் ஒன்றும் பெரிய நஷ்டம் அரசாங்கத்துக்கு வரப்போகிறதில்லை, ஆள் பற்றாக்குறையும் இந்த துறையில் எல்லாம் இருக்க போகிறதில்லை. எத்தனை பேர் இந்த மாதிரி பணியில் இருக்கிறாங்க, அதனால் அதில் என்ன அரசாங்கத்துக்கு செலவு வந்துட போகுது. ஸோ இதில் என்ன நோக்கம் என்ன, இவற்றையெல்லாம் திரும்ப பெறுவதுடைய நோக்கம் என்ன, இந்த எதிர்கட்சியுடைய தலைவர்களை ஒரு அச்சுறுத்தல்லையே வைக்கணும், ஒரு அபாயமான அந்த அபாயகரமான வாழ்க்கை நிலையில் அவங்கள வைக்கணும், பழிவாங்கணும், அவர்களுடைய பெருமைகளுக்கு சீர்குலைவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தியோடு நடக்கிற காரியங்கள் இவை. அது மாதிரி தான் இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த உயர்மட்ட பாதுகாப்பை திரும்ப பெற்றிருப்பதையும் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏற்கனவே அவருக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்பட்டதோ அதையே திரும்ப அவருக்கு அளிக்க வேண்டும் என மத்திய அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கம் இதில் எவ்வளவு அக்கறை காட்டுகிறது என்பது முன்கூட்டியே தெரிகிறது. பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இதை எடுத்துக்கொண்டு இது மாதிரி நிச்சயமாக கண்டிப்பாக நிதியமைச்சர் கலந்துக்கணும். ஏன் கலந்துக்கல எனக்கு தெரியாது, இல்லைன்னா அவர் கலந்துக்கிறனால தள்ளி வச்சுருக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நடப்பதை கண்டிக்கிறேன்.